அனைவருக்கும் வணக்கம். வானவில் அமைப்பிற்கும் பிராக்சிஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னால் வானவில் ஆரம்பித்த பொழுது, எத்தனை வருஷம் குறையுது, 18 வருஷம், அவங்க அப்போ 17 வருஷம் இல்லையா, 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அவங்க நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பள்ளியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்னைக்கு அந்த பள்ளியை பார்த்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை சந்தித்து இன்று எந்த அளவுக்கு அவர்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அது தருகிறது. நான் அன்னைக்கு 17 வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்த அந்த பிள்ளைகளில் இன்னைக்கு நிறைய பேர் பட்டதாரிகளாக அவங்க வாழ்க்கை பாதையே மாறியிருக்கும் என்று நினைத்து பார்க்கும் பொழுது இட்ஸ் அ ரியலி கிரேட் அச்சீவ்மெண்ட். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ நோ யூ அண்ட் உங்களுடைய பயணத்தில் அதில் ஒரு இடையிடையே வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததே நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். இந்த ஆய்வு, இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஆய்வு வந்து ஒரு மிக முக்கியமான ஒன்று. ரேவதி பேசும் பொழுது, மற்றவர்கள் பேசும் பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல, அவங்க இந்த மாதிரி நொபாடிக் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை வந்து நாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம், நம் பார்வையிலே படக்கூடியவர்களாக கூட நம்ம வந்து பல நேரங்களில் வந்து தாண்டி போயிடுறோம். வி டோன்ட் ரெக்கக்னைஸ் தேர் எக்ஸிஸ்டன்ஸ். அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று. ஒன்று நிச்சயமாக அவங்களுக்கான அந்த ஒரு பொலிட்டிக்கல் வாய்ஸை வந்து எழுப்பக்கூடிய குரலை எல்லோரும் கேட்க வைக்கக்கூடிய அளவிற்கு, அந்த அளவுக்கு வந்து நம்பர்ஸ் எண்ணிக்கையிலே அவர்கள் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்குது. அது மட்டுமே வந்து அரசியல் பதவியிலே இருக்கக்கூடியவர்களை, ஆட்சியாளர்களை மக்களுடைய குரல் பக்கம் திருப்பக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா திருநங்கைகளாக இருக்கட்டும், கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து அவர்களுடைய குரலை செவிமடுக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் எப்பொழுதுமே இருந்திருக்கிறார். அதனால் நிச்சயமாக இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய தமிழக அரசு என்பது அவர்கள் சொல்லும் பொழுது மகிழ்ச்சியும் பெருமையாக இருக்கிறது. இதற்கான ஆய்வுகளை செய்ய வேண்டும் என்ற அந்த முனைப்போடு தொடர்ந்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நரிக்குறவர்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி சான்றிதழ்கள் எந்த விதமான ரெக்கக்னிஷனும் இல்லாமல், இந்த சமூகத்தில் ஒரு இன்க்ளூசிவிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உறுதியோடு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் நிச்சயமாக இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு புரிதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே இருக்கு. இப்போ திரு கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் பேசும்பொழுது அவர் நான் எம்பியாக தான் இருக்கேங்கிறத கொஞ்சம் மறந்துட்டு பேசிகிட்டு இருந்த மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய மனத்தடை இருக்குது. நாங்கள் போய் என்னுடைய தூத்துக்குடி தொகுதியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய காட்டு நாயக்கர்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு போய் கேட்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மிகச்சாதாரணமாக, நானும் கலெக்டரும் வந்து தொடர்ந்து அதற்கு ஒரு சின்ன போராட்டமே நடத்தி தான் வந்து அதை செய்ய முடிந்தது. ஏன்னா ரொம்ப சாதாரணமாக ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த மனநிலையோடு தான் பல பேர் அங்கே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இனத்தில் தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த ஜாதி சான்றிதழ் வாங்கிறதுக்கு அது எவ்வளவு பெரிய போராட்டமாக இருக்குது. யாராவது ஒருத்தர், ஏன்னா தொடர்ந்து வழி வழியாக இப்போ கல்வி வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மக்கள், யாருமே படிக்காமல் முதல் முறையாக யாரோ ஒரு பிள்ளைய வந்து பள்ளிக்கூடத்துலேயோ இல்லைன்னா 12வது வரைக்குமோ வந்திருக்கக்கூடிய
முதல் தலைமுறை பட்டதாரி கூட இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் யாருக்காவது ஜாதி சான்றிதழ் இருக்கான்னு அப்படி தேடும் பொழுது அது கூட இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள், யாராவது சித்தப்பா பெரியப்பா அத்தை எங்கேயாவது சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கு அதனால் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிறதுக்கு கூட அது எவ்வளோ பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது ஒரு இது வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்று நினைத்து போராடும் பொழுதே இது இவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குதுன்னா, ஒரு தனி மனிதர்கள் இந்த சமூகத்தில் பிறந்தவர்கள் ஒரு எனக்கான ஒரு சான்றிதழை நான் வாங்க வேண்டும் அப்படின்னு போனால் அவங்களுக்கு அது ஒரு வாழ்நாள் போராட்டமாக பல நேரங்களிலே மாறிவிடுகிறது. இப்போ ஒரு சாதாரண சான்றிதழ் வாங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம்னா, அப்போ ஒவ்வொன்றுக்கும் ரேஷன் கார்டுக்கு மற்ற விஷயங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் வாங்கணும்னா, கல்லூரிக்கு போகணும்னா, இல்லைன்னா மற்ற கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை ஆக்சஸ் பண்ணணும்னா எவ்வளவு வந்து அவர்களுக்கு தடை இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில சமூகங்களை மறந்துவிட்டு ஒரு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஸ்கீமை போடும் பொழுது எல்லாருக்குமான ஒன்றாகத்தான் அதை சிந்தித்து செய்கிறார்கள். அதில் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணணுங்கிறதான் நோக்கம். பட் வி ஓவர்லுக் அ லாட் ஆஃப் திங்ஸ். அதை தாண்டி பல பேர் அந்த விஷயத்துலேருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி விடுகிறது. அதில் தான் இந்த இன்க்ளூசிவ்னஸ் எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு செயல்படுவதற்காகத்தான் இந்த மாதிரி வந்து ஸ்டடீஸ் அப்படிங்கிறது, இப்படிப்பட்ட சர்வேஸுங்கிறது, எந்த பகுதியிலே எந்த மக்கள், ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சில பேர் வந்து இப்போ காட்டு நாயக்கர்கள் இருக்காங்கன்னா ஒரு இடத்துல வந்து அவர்களுக்கு எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஒத்துக்குவாங்க, இன்னொரு மாவட்டத்தில் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரே மாவட்டத்தில் ஒரு தாலுக்காவில் ஒத்துப்பாங்க இன்னொரு தாலுக்காவில் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்டு இருக்கக்கூடிய இந்த குழப்பங்களை எல்லாம் கலைந்தால் தான் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு வி கேன் லுக் அட் எவ்ரிபடி ஆன் ஒன் பிளாட்ஃபார்ம். அதை அந்த புரிதலோடு நாம் இதை அணுக வேண்டும். அதுக்கு இப்படிப்பட்ட ஆய்வுகள் அப்படிங்கிறது, கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதை செய்திருக்கக்கூடிய வானவிலுக்கும் பிராக்சிஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக என்னால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கான குரலாக தொடர்ந்து பணியாற்றுவேன். அண்ட் அஸ் எ ட்ரூ மெசஞ்சர், அதுக்காக தான் நான் கூப்பிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நிச்சயமாக உங்களுடைய ஆய்வுகளை நான் வந்து முதலமைச்சர் அவர்களிடமும் அவங்களுடைய அலுவலகத்திலையும் சேர்த்து உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக அவர்களிடம் பரிசீலிக்க வேண்டி நான் நிச்சயமாக அதை தருவேன். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் இன்றைய தமிழக அரசு என்பது எல்லோருக்குமான ஒன்று, எல்லாரையும் ஒருங்கிணைத்து வந்து எல்லாருக்கான வாய்ப்புகளையும் உருவாக்க வேண்டும் என்று நினைத்த பெரியாரின் வழியிலே வரக்கூடிய அரசு, தமிழ்நாட்டு அரசு. இது தமிழ்நாட்டு மாடலாக மட்டும் முடிந்து விடாமல் இந்திய அளவிலே நிச்சயமாக பாராளுமன்றத்திலையும் இதற்காக குரல் எழுப்போம். இப்போ இந்தியான்னு சொல்கிறதா இல்லையா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்குது நமக்கு, அது இன்றும் இந்தியா தான். அதனால் ஆஸ் அன் இந்தியன் ஐ வில் டெஃபினெட்லி ரேஸ் இட் இன் தி இந்தியன் பார்லிமெண்ட். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.